புள்ளி விவரம் என்ற பெயரில் அலுவலக நேரம் முடிந்த பின்னரும் இரவு வரை பல்வேறு தகவல்களை கேட்கும் பள்ளிக்கல்வித்துறையால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கழகத்தினுடைய மாநில தலைவர் திரு ரவிச்சந்திரன், 40 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் சுமார் 40 ஆண்டுகளாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அடுத்த நிலை பதவி உயர்வு என்ன என்பதை இந்த அரசு இதுநாள் வரை தெளிவுபடுத்தவில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்டுள்ள அந்த வாக்குறுதிகளை இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை. முடக்கப்பட்ட சரண்டர் வழங்கப்படவில்லை. முடக்கப்பட்ட பஞ்சப்படியானது வழங்கப்படவில்லை. பள்ளியினுடைய வேலை நேரங்களுக்கு அப்பாற்பட்டு இரவு நேரங்களிலும் கூட அரசினுடைய நலத்திட்டங்கள் புள்ளி விவரங்களை வாட்ஸ்அப் குழு மூலம் கேட்டு நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகளை புறந்தள்ளி அலுவலக நடைமுறையை புறந்தள்ளி கேட்பது ஒரு நாகரிகமான செயலாக எமது அமைப்பு பார்க்கிறது, நாகரிகமற்ற செயலாக எமது அமைப்பு பார்க்கிறது. அதனால் பள்ளிக்கல்வித்துறையானது வேலை நேரங்களுக்கு உட்பட்டு மட்டுமே அரசினுடைய புள்ளி விவரங்களை கேட்க வேண்டும்.